بسم الله الرحمن الرحيم إسلامي <سؤال> يجندني طلبي يدرك الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم احكم بينهم بما أنزل الله ولا تتبع أهواءهم وأحذرهم أي يفتنوك عن بعد ما أنزل الله إليك فإن تولوا فعلم أنما يريد الله أن يصيبهم ببعض ذنوبهم وإن كثيرا من الناس لفاسقون أفحكم الجاهلية يبغون ومن أحسن من الله حكما لقوم يوقنون صدق الله العظيم غنيمك <applause> الله இன்னும் நபி அல்லாஹ் இறக்கிய வேதம்படி அவர்களுக்கிடையே நீர் தீர்ப்பு வழங்குவீராக அவர்களுடைய மன இச்சைகளை பின்பற்றாதீர் இன்னும் உம் அல்லாஹ் இறக்கி வைத்தவற்றில் சிலவற்றை விட்டு உம்மை அவர்கள் வழிகெடுத்து விடுவது பற்றி நீர் விடுவது நீர் விழிப்புடன் இருப்பீராக அவர்கள் உமது தீர்ப்பை விட்டும் புறம் திரும்பி விடுவார்களாயின் அவர்களின் பாவங்கள் சிலவற்றால் அவர்களை அல்லாஹ் துன்பத்தில் ஆக்கராடுகிறார் என்று நீர் அறிந்து கொள்வீராக மேலும் திண்ணமாக மனிதர்களில் அநேகர் நெறி தவறியர்கள் நெறி தவறியவர்களாகவே இருக்கின்றனர் இப்போது அவர்களை அறியாமை காலத்துக்கு அறியாமை காலத்து சட்டத்தையோ விரும்புகிறார்கள் உறுதியாக நம்பும் கூட்டத்தாருக்கு அல்லாஹ் அல்லாஹை விட மிக அழகான தீர்ப்பு வழங்குபவன் எவன் என்று சூரத்துல் மாயுதா ஐந்தாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது ஐம்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் குழப்பம் செய்வதிலே வேதக்காரர்களான யூதர்கள் மிகவும் திறமை வாய்ந்தவர்கள் எனவே நபியே அவர்களுடன் அவர்களுடைய விஷயத்தில் மிகவும் விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையாகவும் இருப்பீராக எச்சரிக்கை உணர்வுடன் இருந்தால் அவர்கள் உங்களை திசை திருப்ப முடியாது எனவே உங்களுக்கு நாம் அருளிய திருக்குறானின் சட்ட திட்டங்களின்படி நீங்கள் இதுவரை தீர்ப்பு வழங்கி வருவதைப் போன்றே இனி எதிர்காலத்திலும் தீர்ப்பு வழங்குங்கள் அவர்களுடைய மன இச்சைப்படி அல்லது அவர்களுடைய சட்டத்திட்டங்களின்படி தீர்ப்பு வழங்காமல் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்படுங்கள் உங்கள் தீர்ப்பை ஏற்காமல் அவர்கள் புறக்கணித்தால் அவர்களுடைய சில தவறுகளின் காரணத்தால் அவர்களுக்கு அல்லாஹ் இவ்வுலகிலேயே தண்டனையை வழங்கப் போகிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் தண்டனை பெறுவதை பற்றி நபியே நீர் கவலைப்படாதீர்கள் ஏனெனில் இவர்களின் பெரும்பாலானவர்கள் வரம்பு மீறியவர்கள் தாம் அதற்குரிய தண்டனையை அவர்கள் அடைவது உறுதி என அல்லாஹ் இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகிறார் மதீனா நகர யூதர்கள் ஒப்பந்தங்களை முறித்து எல்லை மீறி நடந்து கொண்ட காரணத்தால் அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் இது குறித்து ஒரு அத்தியாயமே சூரத்துல் ஹஷிர் அருளப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் அடுத்த ஐம்பதாவது வசனத்திலே ஹக்குமல் ஜாஹிலியா அறியாமை கால சட்டம் என்ற தொடர் இடம்பெற்றுள்ளது திருக்குரான் மரபில் ஜாகிலி ஜாகிலியத் என்பது இஸ்லாத்திற்கு முந்தைய ஷிர் இணை வைப்பாகும் இணை வைக்கும் காலகட்டத்தை குறிக்கும் சொல்லாகும் அறியாமை கால சிந்தனை எனும் தொடரையும் அல்லாஹ் சூரத்து ஆலு இம்ரானில் மூன்றாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்லிக் காட்டுகிறான் எனவே இந்த இடத்திலே இந்த வசனத்திலே ஐம்பதாவது வசனத்திலே ஜாகிரியத்திலே யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் குறித்து அல்லாஹ் பேசுகிறார் என்றும் விளக்கம் சொல்லப்படுகிறது முற்றிலும் நீதி சார்ந்த இஸ்லாமிய சட்டங்களை இவர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்றால் அது தெரிந்திருந்தும் வேண்டுமென்றே இவர்கள் அறியாமை கால சட்டத்தை நோக்கி திரும்புகிறார்கள் நீதியை புறக்கணிக்கிறார்கள் என்றுதான் பொருள் நீதியின் மீது நிலைநாட்டப்பட்ட இறை சட்டங்களுக்கு எதிரில் மனிதர்கள் எத்தகைய ஏற்படுத்திய சட்டங்கள் அனைத்தும் அறியாமை கால சட்டங்கள் என்பதில்தான் அடங்கும் என்று தப்சீருல் மாஜிதி காட்டுகிறது நீதி நேர்மையின் மீது அமைந்த அல்லாவின் அழகிய தீர்ப்பை விடுத்து மற்றாருடைய தீர்ப்பை நாடுவது அறியாமை அன்றி வேறில்லை எனவே இந்த யூதர்கள் அறியாமைக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள்தான் வரம்பு மீறியவர்கள் எனவே யூதர்களை இனம் கண்டுகொள்வோம் அவர்களை புறக்கணித்து வாழ்வோம் மஹாமீன் அரப்பாலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து